அன்னைக்கு ஒரு நாள் பட்டினபாக்கம் பீச் சைடு நடந்து போயிட்டு இருக்கப்ப சம்மர் ஸ்மெல் என்னன்னு பார்த்தா மீன் பொரிச்சிட்டு இருக்காங்க மூங்கில் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற கடையில. ஆஹா, லஞ்ச் டைம் வேற ஆயிடுச்சு, பயங்கரமா பசிக்குது, பாக்கெட்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியல. சரி, நேரம் உள்ள போய் கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உள்ள போயிட்டு அக்கா சாப்பாடு எவ்வளவுன்னு கேட்டா 40 ரூபா அப்படின்றாங்க. என்னது 40 ரூபாயான்னு சொல்லிட்டு ஷாக்க வரதுக்குள்ள அன்லிமிடெட் மீல்ஸ்பா அப்படின்றாங்க. அன்லிமிட்டடா அப்படின்னு கேட்டு ஷாக்க வரதுக்குள்ள ரெண்டு நான்வெஜ் குழம்புப்பா அப்படின்றாங்க. எப்படிக்கா 40 ரூபாய்க்கு இவ்வளவு கொடுக்குறீங்க, சரி எனக்கு ஒரு பிளேட் போட்டுருங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்தாச்சு. உள்ள ஏசி செட்டப் வேற போட்டு வச்சிருக்காங்க. நம்ம அப்படியே வெளியில காத்துட்டு உட்காந்து சாப்பிட்டுருவோம். ஒரு பெரிய பிளேட் எடுத்து நிறைய சோற வச்சு அதுக்கு மேல சுட சுட மீன் குழம்பு ஊத்தி நம்ம கிட்ட கொடுத்தாங்க. இருக்கிற பசிக்கு லஞ்ச் டைம்ல எடுத்து சாப்பிட்டு பார்த்தா பிரமாதமா இருந்துச்சு. நான்வெஜ் ஃப்ரை எல்லாம் எது வாங்கினாலும் ஒரு பிளேட் 100 ரூபா அப்படின்னாங்க. சரி, வந்ததான் வந்துட்டோம், எல்லாத்துலயும் ஒன்னொன்னு போட்டுருங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்தாச்சு. அதனால ஃப்ரை பண்ணி எடுத்து அவங்க வச்சிருந்த மசாலா மேல தூவி எடுத்து வந்து கொடுத்தாங்க. வஞ்சிர மீன் கட்லட்டா அது வேற லெவல்ல இருந்துச்சு. அடுத்து எலிப்பூச்சி ஃப்ரையை சாப்பிட்டேன், அதுவும் வேற லெவல். இப்ப நண்டுல இறங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சதையை எடுத்து சோறு கூட வச்சு சாப்பிடறப்ப பீச்சு காத்துக்கும் அதுக்கும் சும்மா எதமா இருந்துச்சு. பிரான் ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை, சுறா புட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெளு வெளுத்தாச்சு. நீங்க பட்டினாபாக்கம் சைடு போனீங்கன்னா அந்த கடல ட்ரை பண்ணி பாருங்க.